மனசு வருத்தப்பட வேண்டிய விஷயம் எல்லாம் மாறி போச்சு. இப்போ ஆமா விஷயம் ஆமா பெரிய கிடவாடி அழாத்து குழந்தைகள் தான் முதல்ல முஸ்லீம் கல்யாணம் பண்ணிக்கிறேங்கிறது. அந்த லைபிளுக்கு ஆயிரத்து குழந்தைகளை வளர்த்து இந்த மாதிரி விட்டாச்சு அவளுக்கு வந்து தெரியலையே. செல்போனை கையில் கொடுத்து அதை என்ன பண்ணுறாங்கன்னு குழந்தைகளுக்கு தான் தெரியும். அடுத்த வாரம் கல்யாணம், முதல் வாரம் புதன்கிழமை அந்த பொண்ணு ஒரு முஸ்லீம் பையனோட ஓடி போயிடுச்சு. மனசுல சொல்றதுக்கே அவமானமா இருக்க, இருந்தாலும் நம்ம இந்த அவேர்னஸ் நம்ம தெரிஞ்சுட்டு ஏமாறப்படாது. நம்ம தர்மத்தை குழந்தைகளுக்கு சொல்லி கொடுக்கணும். நாம சங்கீதத்துக்கு வா, பஜனைக்கு வா, இதெல்லாம் ஒரு கிராமம். இந்த மாதிரி கிராமத்துல நடத்த முடியுமா? மெட்ராஸ் நடத்துறது பெருசு இல்ல, மெட்ராஸ் நடத்துறது பெருசு இல்ல, இங்க எல்லாம் நடத்துறது கஷ்டம். எல்லாத்துக்கும் குமாரம் போயிட்டு வரணும். மூணு மாசம் முன்னாடியே சாமான எல்லாம் ரெடி பண்ணி வச்சாதான் இங்க நம்ம இங்க இடம் ஒட்டுனு உட்கார முடியும். காலப்புறம் போய் மளிகை சாமான் ஆர்டர் முடியுமா? இப்போ ஃபோன் பண்ண கிரேஸ்ல இருந்து வந்துடுறது ஏகப்பட்ட கடை இருக்கு. சமைச்சே கொண்டு கொடுத்துடுறா, சுமங்கலி பிரார்த்தனை கொண்டு. ஆமா பிராமணாருக்கும் சொல்றா சாந்தம் தான், விஸ்வதேவருக்கு தனி கேரியர், தனி கேரியர் கொடுத்துருக்கோம். ஆமா இது மாதிரி நான் பம்பாயில் சொன்னேன், ஒரு மாமி ஃபோன் நம்பர் கொடுப்போம் எல்லாருக்கு. அடுத்த வாரம் சுமங்கலி பிரார்த்தனை அந்த லெவலுக்கு நம்ம கீழே இறங்கிட்டோம். எதுக்கு சொல்றேன், எவ்ரி திங் இஸ் அவைலபிள். எங்க இருந்தாலும் சரி, நமக்கு தேவை சாப்பாடு தானே, யார் பண்ணி போட்டாங்க அப்படிங்கிற ஸ்டேஜ் வந்துட்டோம். அதனால நம்ம ஜாக்கிரதையா இருக்கணும். நம்ம முற்றுப்படாது குழந்தைகளுக்கு, இதுதான் காப்பாற்றணும். ஜானகி காலஸ்வா.